இந்த லிஸ்ட் வேற யாராவது படிக்க விட்டுட்டேன், அந்த லிஸ்ட்டை நான் படிக்கணுங்கிற ஒரு பேராசையில் தான் வேற யாராவது படிக்கலைங்களான்னு கேட்டேன். ஆனால் இதில் வேட்பாளராக வருபவர்களுக்கு நான் அறிவிப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கும் என்ற ஒரே அந்த உணர்வுக்காகத்தான், அந்த பாசத்திற்காகத்தான் நான் இதை வாசிக்கிறேன். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2021 முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல். ஏசி என்பது அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சியை குறிக்கும். ஏசி 007 மதுரவாயல் பத்மபிரியா அவர்கள். வாழ்த்துக்கள். அடுத்து ஏசி 009 மாதவரம் திரு ரமேஷ் கொண்டலசாமி. அடுத்து ஏசி 011 ராதாகிருஷ்ணன் நகர் மிஸ்டர் ஃபாசில். ஏசி 012 பெரம்பூர் பொன்னுசாமி அவர்கள். ஏசி 014 வில்லிவாக்கம் டாக்டர் சந்தோஷ் பாபு அவர்கள். ஏசி 016 எழும்பூர் மிஸ் பிரியதர்ஷினி. ஏசி 021 அண்ணா நகர் மிஸ்டர் பொன்ராஜ். ஏசி 022 விருகம்பாக்கம் மிஸ்டர் ஸ்னேகன். தொகுதிக்கே போயிருக்காருன்னு நினைக்கிறேன். தொகுதியில் இருந்தா தான். ஏசி 023 சைதாப்பேட்டை மிஸ் ஸ்னேகா மோகன்தாஸ். ஏசி 030 பல்லாவரம் திரு செந்தில் ஆறுமுகம் அவர்கள். ஏசி 031 தாம்பரம் திரு சிவ இளங்கோ அவர்கள். வாழ்த்துக்கள். ஏசி 033 திருப்போரூர் மிஸ் லாவண்யா. ஏசி 037 காஞ்சிபுரம் திரு கோபிநாத் அவர்கள். ஏசி 055 ஹோசூர் திரு மசூத் அவர்கள். ஏசி 057 பாலக்கோடு திரு ராஜசேகர் அவர்கள். பெண்ணாகரம் ஏசி 058 மிஸ் கே ஷகீலா அவர்கள். ஏசி 063 திருவண்ணாமலை திரு அருள் அவர்கள். ஏசி 068 செய்யாறு திரு மயில்வாகனன் அவர்கள். ஜீரோ 084 ஓமலூர் திரு வி ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஜீரோ 085 மேட்டூர் மிஸ் அனுசியா அவர்கள். 094 நாமக்கல்
மிஸ்டர் ஆதாம் ஃபரூக். ஜீரோ 97 குமாரபாளையம் திரு காமராஜ் அவர்கள். 098 ஈரோடு கிழக்கு திரு ஏம் ஆர் ராஜ்குமார் அவர்கள். 099 ஈரோடு மேற்கு திரு துரை சேவகன் அவர்கள். 0 திரு ஆனந்தம் ராஜேஷ் அவர்கள். 103 பெருந்துறை திரு சி கே நந்தகுமார் அவர்கள். 108 உதகமண்டலம் டாக்டர் சுரேஷ் பாபு அவர்கள். 109 குன்னூர் மிஸ்டர் ஹெச் பி ராஜ்குமார் அவர்கள். 110 கூடலூர் திரு பாபு ஜே அவர்கள். 111 மேட்டுப்பாளையம் மிஸ் கே லக்ஷ்மி அவர்கள். 112 அவினாசி டாக்டர் ஏ வெங்கடேஸ்வரன் அவர்கள். ஏசி 113 திருப்பூர் வடக்கு திரு சிவபாலம் அவர்கள். 113 திருப்பூர் தெற்கு அனுஷ்யா ரவி அவர்கள். அனுஷா ரவி அவர்கள். 115 பல்லடம் திரு மயில் சுவாமி அவர்கள். 116 சூலூர் திரு ரங்கநாதன் அவர்கள். 122 கிணத்துக்கடவு திரு ஏ சிவா அவர்கள். 124 வால்பாறை திரு டி செந்தில்ராஜ் அவர்கள். 126 மடத்துக்குளம் திரு குமரேசன் கே அவர்கள். 127 பழனி திரு பூவேந்தன் பி அவர்கள். 132 திண்டுக்கல் திரு ராஜேந்திரன் அவர்கள். 134 அரவக்குறிச்சி திரு முகமது ஹனீஃப் ஷஹீல் அவர்கள். 141 திருச்சிராப்பள்ளி கிழக்கு திரு டி வீரசக்தி அவர்கள். 142 திருவெரும்பூர் திரு முருகானந்தம் அவர்கள். 145 முசிறி டாக்டர் கோகுல் அவர்கள். 146 துறையூர் திரு யுவராஜ் அவர்கள். 148 குன்னம் சாதிக் பாட்ஷா அவர்கள். 154 பன்ருட்டி மிஸ் ஜெயலானி அவர்கள். ஜெயலானி மிஸ்டர் மிஸ்டர் ஜெயலானி மிஸ் போட்டு. 161 பன்ருட்டி மிஸ்டர் ஜெயலானி. 161 மயிலாடுதுறை திரு ரவிச்சந்திரன் அவர்கள். 163 நாகப்பட்டினம் மிஸ்டர் அனாஸ் அவர்கள். 164 கீழ்வேளூர் டாக்டர் சித்து ஜி அவர்கள்.
176 பட்டுக்கோட்டை டாக்டர் சதாசிவம் அவர்கள், 179 விராலிமலை திரு சரவணன் ராமதாஸ் அவர்கள், 180 புதுக்கோட்டை திரு எஸ் மூர்த்தி அவர்கள், 181 திருமயம் திரு ஆர் திருமேனி அவர்கள், 182 ஆலங்குடி திரு வைரவன் அவர்கள், 184 காரைக்குடி திரு ராஜ்குமார் அவர்கள், 188 மேலூர் திரு கதிரேசன் அவர்கள், சோழவந்தான் திரு யோகநாதன் அவர்கள், மதுரை மேற்கு திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள், திருமங்கலம் திரு ராம்குமார் அவர்கள், ஆண்டிப்பட்டி திரு குணசேகரன் எஸ் அவர்கள், போடிநாயக்கனூர் திரு கணேஷ்குமார் அவர்கள், கம்பம் திரு வேதா வெங்கடேஷ் அவர்கள், திருவில்லிபுத்தூர் திரு குருவையா அவர்கள், அருப்புக்கோட்டை திருமதி உமாதேவி அவர்கள், பரமக்குடி திரு கருப்புராஜ் எம் அவர்கள், கோவில்பட்டி திரு ஜி கதிரவன் அவர்கள், கன்னியாகுமரி திரு பி டி செல்வகுமார் அவர்கள், நாகர்கோவில் திரு மரியா ஜேக்கப் ஸ்டான்லி அவர்கள், குளச்சல் லதீஷ் மேரி அவர்கள். இவ்வாறாக இந்த பட்டியல் இன்னும் இருக்கிறது, வரும். நன்றி, வணக்கம். இல்லை, இதில் தயவுசெய்து உங்கள் கேள்விகளை நான் என்றைக்குமே மறுத்தது கிடையாது. லிஸ்ட் அங்கே இப்படி வந்தீங்கன்னா இதில் எடுத்துடலாம். இது இதில் வருமா? எழுபது பேர், பட் அவங்க கையில் அது போட்டோ காட்டுறாங்க. அது பண்ணலாம், ஏன்னா எல்லாரும் தொகுதிக்கு போயிட்டாங்க. இப்போ சொல்லி அனுப்பிச்சு இங்க இருக்காங்க, என்ன இருக்காங்க, இங்க இருக்கிற வச்சு பார்த்துக்கலாம். கேள்விகள் இருக்காது இந்த வாட்டி, ஏன்னா இந்த குவிப்பு இவர்கள் பால் இருக்கும் இந்த குவிப்பு மாறிவிடக்கூடாது. ஆனால் அவங்க எல்லாரையும் மேடைக்கு வர இருந்தால், வேட்பாளர்கள் மேடைக்கு வந்தால் சௌகரியமாக இருக்கும்.